யாழ்ப்பாணம் தமிழரின் பூர்வீக புனித நிலமான கீரிமலையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அமைத்த மாளிகைக்கு அருகிலுள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதியில் 30 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இக்காணியை விடுவிக்கும் முகமாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள முட்கம்பி வேலிகள் கடற்படையால் அகற்றப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் சுதந்திர தினத்திற்கு முன்னர் வடக்கில் பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் மேற்படி பகுதியும் விடுவிக்கப்பட உள்ளது. குறித்த பகுதி யுத்த காலத்தில் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வந்த நிலையில் விடுதலை புலிகள் வன்னியிலிருந்தவும் ஆட்லரி உந்து செலுத்தி குண்டுகள் பரவலாக வீழ்ந்து வெடித்த பகுதியாக காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை சரியாக பகுப்பாய்வு செய்து அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்த பின்னரே காணிகள் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப் பேச்சாளர் லெப்டினன்ட் கர்னல் நளின் ஹேரத் சண்டே மார்னிங் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சர்வகட்சி மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்து கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் ஊடகப் பணிப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நளின் ஹேரத் பின்வருமாறு கூறினார். தற்போது அரசின் கீழ் 3000 ஏக்கர் நிலம் மட்டுமே உள்ளது. இதில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களுக்கு அமைய செயற்படுவோம். ஆய்வு செயல்முறை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் ஒப்புதலை தொடர்ந்து ஜனாதிபதியின் அலுவலகத்திற்கு அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கப்படும் என்றார். வடக்கு மற்றும் கிழக்கின் தேசிய பாதுகாப்புக்கு சமரசம் இல்லை, நன்கு பாதுகாக்கப்படுவதை நாங்கள் தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றார் அவர். மே 2009 போர் முடிவடைந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளில் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டன என்று அவர் மேலும் தெரிவித்தார். இதுபோன்ற தாயகத்தில் நிகழும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.